பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்பது இந்த பெரும் முதலாளிகளை ஆதரிப்பது, கார்ப்பரேட் முதலாளிகளை ஆதரிப்பது. கார்ப்பரேட் முதலாளிகளை பொறுத்தவரை ஜனநாயகம் வளராமல் பார்த்துக் கொள்வது, மதவாதத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது. நீங்கள் பாபரி மசூதி இடித்த பொழுது ஏராளமான கலகங்கள் நடக்கிற பொழுது பம்பாயில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. மகாராஷ்டிரத்தில் ரத்தன் டாட்டாவுடைய முன்னாடி இருந்த டாட்டா உண்ணாவிரதம் வந்து உட்கார்ந்தார். மறந்துருக்கு மாதிரி ஒரு நாள் பம்பாயில் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். அப்போ பெருமுதலாளியே உண்ணாவிரதம் கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருந்த அந்த சூழ்நிலை இன்று மாறி இருக்கிறது. நீங்கள் ராமர் கோவில் கட்ட வேண்டிய பொறுப்பை யார் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா எல்என்டி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிகப்பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அரசியல் சட்டங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு வகுப்புவாத, ஒரு ஃபாசிஸ்டிக் இயக்கம், இப்போ அவங்க அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை எல்லாம் பேசிட்டு ஆர்எஸ்எஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து என்ன தெரிஞ்சுப்பாங்க. ஆர்எஸ்எஸ் இவரை நிறுத்தக்கூடாதுன்னு அவன் நிறுத்த முடியாது. இதில் மிக முக்கியமானது இந்த பணிகளை திறமையாக செய்யக்கூடியவர் தான் நரேந்திர தாஸ் மோடி. அவர் ஒரே நேரத்தில் பெருமுதலாளிகளுக்கான பணிகளையும் செய்கிறாரு, வகுப்புவாதத்துக்கான பணிகளையும் செய்கிறாரு. சுதந்திர போராட்டத்திலிருந்து அவர்கள் எப்படி காஷ்மீருடைய பிரச்சனையை கையில் எடுத்தாங்களோ அதற்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய குறிக்கோள். நாடு சுதந்திரமடைந்து அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை, ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இப்பவும் வருது. அந்த பத்திரிகையினுடைய தலையங்கமே இந்திய அரசியல் சட்டம் இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் அல்ல, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அல்ல, இது ஒரு ஹிந்து நாடு. நீங்கள் படித்தவர்கிட்ட போய் இதை சொன்னவங்க ஆமாங்கிறாங்க. ஏய்யா, பாகிஸ்தான் தன்னை இஸ்லாம் நாடு என்று சொல்லிட்டு இல்லை, ஆமாங்க. இலங்கை தன்னை வந்து பௌத்த நாடுன்னு சொல்லிக்கிதல்ல, பங்களாதேஷ் தன்னை வந்து முஸ்லீம் நாடுன்னு சொல்லிக்கிதில்ல, ஏன் நம்ம நாட்டை ஹிந்து நாடுன்னு சொல்லக்கூடாது? அவங்க அவங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான முயற்சி இருக்கு. இந்த முயற்சி ரொம்ப எளிமையானதாக இருக்கு. இதை எப்படி சந்திப்பது? நம்ம நாடு ஏன் மதச்சார்பற்ற நாடு என்ற பெயர் வந்தது? இன்றைய தலைமுறைக்கே தெரியாத விஷயம். சுதந்திர போராட்ட காலத்தில் அல்லது முதல் புரட்சி நடக்கிற பொழுது சுதந்திர கால சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் புரட்சியிலேயே ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய போராட்டத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சீக்கியர்களும் ஒன்றாக நின்று தாக்கியதனுடைய விளைவு நம்ம நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்பது ஒரு நூறாண்டு போராட்டத்திலிருந்து உருவானது. அதை சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்கும் இல்லாத இரண்டு இந்தியா உருவாக்கப்பட வேண்டும், பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்டது ஆர்எஸ்எஸ். சவர்க்காருடைய முதல் பகுதியில் ஒரு விதமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை, அவர் புத்தகங்கள். ரெண்டாவது பகுதியில் அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுத ஆரம்பிக்கிறாரு, எப்படி இஸ்லாமியர்களை வந்து ஒதுக்க பார்க்குறாரு, எப்படி அந்த தனிநாடு கோரிக்கையை, டூ நேஷன் கோரிக்கையை, இரண்டு நாடு கோரிக்கையை அவர் உருவாக்குகிறார்கள். காசி மதுரா மட்டுமல்ல, இந்தியாவில் ஒரு 3000க்கு மேற்பட்ட மசூதிகள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒன்று, இந்த அரசியல் சட்டம் நம்முடைய அரசியல் சட்டம் அல்ல. நம்முடைய அரசியல் சட்டம் மனு நீதியிலிருந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் சட்டம். இது ஆர்எஸ்எஸ் 1947 அவருடைய ஆர்கனைசர் எழுதியிருக்கக்கூடிய, இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய பத்திரிகை. ஒரு 100-150 ஆண்டுகளுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, மக்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை, ஒற்றுமையை சீர்குலைப்பது என்கிற ஒரு விஷ ஜந்து தான் ஆர்எஸ்எஸ்.